அவர்கள், நம்ம நடராஜன் அவர்கள், ஹரிமோகன் நம்ம நடராஜன் அவர்கள். அமைந்திருக்கும் வெண்ணவாள்குடி கிராமத்தார்வர்களுக்கும், நாடக அமைப்பாளர் ராதாமாமா அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும், எங்கள் கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் பணியை சிறப்பாக தொடரும் அரோகரா. அதனால நாங்கள் ஆரம்பிச்சிருமானே, ஒழுக்கமா முன்னாலதான் பார்க்கணும், பின்னால பார்க்க கூட. சரியா மாமா வந்திருக்கிறாரு. மரியாதை எனக்குலாம் தெரியும், நீ எங்கிட்டு ஊமை குத்து வந்துறன்னு. ஆமா மாமா, நீங்க தான் இருக்கீங்க, நான் ரொம்ப அமைதியா போறேன். அரோகரா அடிச்சு
செல்வியா உள்ள ஒருத்தவரு, நீங்க ராதா செல்வி தானே? சந்தேகத்திலே கேக்குற மனுஷன், என்னை பார்த்தா ராதா செல்வி மாதிரியே தெரியல போல. சித்தாள் வேலைக்கு போற பொம்பளை மாதிரி தெரியும் போல. அவங்க ஈஸ்வரியக்காக போட்டோ எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு மனுஷன். இது ஈஸ்வரி தானா? என்ன ஞாபகத்துல இருக்கிறீங்க நீங்க? நான் என்ன பண்ணுவேனே தெரியல. தம்பி பண்ணியாண்டா, முதல் ஆட்டம் உங்களுக்கு, இரண்டாவது ஆட்டம் எங்க மாமனாருக்கு, மூன்றாவது ஆட்டம் என் அன்பு அண்ணனுக்கு, நாலாவது ஆட்டம் என்னை கட்டிக்கிட்ட கணவர். தலையில அடிக்க கூடாது. நன்றைய பாரு, உன்னை கட்டினதுக்கு அவன் தான் தலையில அடிக்கணும். இந்த மாதிரி ஒரு உத்தம புத்தினி உலகத்துல ஒரு வாசகி நீங்க பாத்துருக்கே முடியாது. கணவனுக்கு எப்படி மரியாதை கொடுத்த மிஷன் தரவன பாட்டு கேட்டு பாருங்க. என்ன சொல்றீங்க? அப்படித்தான் வெள்ளிக்கிழமை விளக்க மாத்திரம் நாட்டி, சனிக்கிழமை சாணியை கலைச்சு வந்து நடக்கிறது. அது மட்டும் இல்ல, எங்க ஊர் தெரு கூட்டுறது பூரா அந்த புள்ளவையோட பூஜையா கேட்டா பூஜை தான். அதனால நான் எப்படி பாடுறனோ அதே மாதிரி தாளக்காடு பாடணும். ஏமா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து தம்பி வரமாட்டேன்னு சொன்னீங்க, ரொம்ப கெஞ்சிதான் கூட்டு வந்து உங்க டூயட்ட தனியா கூட வச்சிருங்க. டூயட் இல்ல, போட்டி. கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் போட்டின்னு வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அதை விட்டு கொடுக்க கூடாது. வந்துட்டீங்கன்னா நீங்க யாரையும் பார்க்க மாட்டீங்க, யாரையுமே பார்க்க மாட்டேன். நீ போடு உங்க ஒரு மசுர வலிக்காத பாடுறா நீ. நீ என்ன நினைச்சிருக்கீங்க?
எனக்கு என் தம்பி உத்தம உத்தனே, நீ சொன்னதவே நான் சொல்றேன். தம்பிய பாக்குறீல, அங்க மக்கத்துல நாடக அமைப்பாளர் மூஞ்சிய பாருங்க. அப்படி சொல்லாதம்மா, நீ எங்கிட்ட ஆடி வந்தாலும் பெரிய விஷயம் இல்ல. அவன் நீ ஆடி போடுறது இப்பதான் தெரியணும். சாமானுக்கு பத்திரம்னா இல்லம்மா, ஒரு குடுப்பு கொடுப்பேன் தம்பி. உண்மையிலேயே சொல்றேன், வீட்டுல இருந்து 100 ரூபாய் என் பொண்டாட்டி செலவு கொடுத்தோம், அதை காலி பண்ணி விட்டேன். நாசமா போறேன். அந்த வரியில ஒரு எழுத்து மாறாம அதே மாதிரி பாடணும். அப்படி பாடலைன்னா நீ தோத்துட்டதா இருக்கும். சரியா? உள்ளமே உனக்கு தான். பிரிச்சா உலகம் இல்லை, தண்ணிக்கும் மீனுக்கும் என்றென்றும் வில்லங்கம் இல்லை, வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவே. இல்லையே மண்ணோடு பூதேவி உன்னை கொண்டு போய் சே. பாட்டுல உள்ள மாதிரி பாடுமா? வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவே. நான் மண்டைய போட்டோம், நீ பட பொம்பளைய சோதி பார்த்ததுக்கு வயிறு ஏடு ஓட்ட வேலைக்கு. ஆனா நீ எதுலையும் சுதாரிச்சிருந்தா எல்லாத்தையும் சுதாரிப்பேன். இல்லதான் நம்மள பேச்சு போடுவல்ல. ஓ, உயிருக்கே உத்தரவாதம் இல்லையே. அதனால மாமாவுக்கு எப்படி தெரியுமா சங்கீத முறைப்படி? மாமா சொன்ன மாதிரி மதுரை நாடக நடிகர் சங்கத்துல நம்பர் ஒன்னா இருக்கிறவங்க எம் எம் சரவணகுமார். பொண்டாட்டி பேர் அவன் சொல்லும் போது அவளுக்கு மட்டும் இனிக்குது, எனக்கு கசக்குது. வாதா செல்வீங்க பொது சேவை. நான் பாடக்கூடிய மெலோடி சாங்க என் அருமை அண்ணன், என் ஆசை அண்ணன், நாடக உலகத்திலேயே என்னை தங்கையாக நினைக்கும் என் ஒரு அண்ணன் எங்க அருள் அண்ணன் புதுக்கோட்டை சங்கத்துல. எப்போதுமே என்கிட்ட இதுவரையும் ஒரு துளியளவு கூட தப்பா பேசினது. நானும் அந்த அண்ணன்கிட்ட பேச மாட்டேன். ஆமா, என்னை பத்தி அண்ணனுக்கு தெரியும், அண்ணனை பத்தி எனக்கு தெரியும், எங்க ரெண்டு பேரையும் பத்தி ஊருக்கே தெரியும். உங்க ரெண்டு பேர்த்தையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ. அதனால நான் எப்படி பாடப்பட தெரியுமானே, அழகாய் போக்குதே சொல்லாமல் கொள்ளாமல்
நான் சேர்ந்திருப்பேன், உன் நாள் வரை நான் வாழ்ந்திருப்பேன், என்னோடு ஒரு முறை பிறந்தேன், ஒரு முறை பிறந்தேன், உயிரையும் உனக்கென நான் கொடுத்தே, மனதில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பே, என் கண்ணே உன்னை வைத்து காட்சிகளை பார்த்தேன், ஒரு நிமிடம் உன்னை மறக்க முயன்றதிலே கோடி அருவி கொட்டுதேடி உண்மையிலடா எடுபட்ட பயல. நீயே என் இதயமடா, நீயே என் ஜீவனடா, மறக்குமா சில மணல காற்று மறக்குமா, அழைகளே எழும் நெஞ்ச வாழ்ந்து கிடக்குமா, மதுவும் தோகை பிரியுமா, மறுவழியிலே பாவமா, மது விழுந்த கலக்கமா, இல்லமா மடியில் எந்த தயக்கமா, மயக்கமா உன்னை மச்சினேன்ற முறையில் சொல்றேன், மரியாதையா காப்பாத்திக்க. இப்படித்தான் நான் ஒரு காலத்துல அடிச்சேன், கடைசியில எங்க வந்து நிக்கிறேன் பாரு, என்னைய பார்த்தனால திருந்தி புடிச்சுக்க. ஆமா, அடுத்த ஆள் ரெண்டு காருக்கு போட்டாச்சு, தாளகாரு. கல்யாணம் பண்ணாம எவ்வளவு சுதந்திரமா வேணாலும் இருக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டோம்னா ஊமை குத்தாவே குத்திடுவாங்க. எது குத்துறதா? உனக்கு முருகன் என்ன பாடு படப்படுறாரோ? கோழிக்கறி குழம்பு மாலையை போட்டு பாடலாமா? ஏன் மாலையை போட்டு எல்லாமே எல்லாம் செய்யறாங்க, நான் மாலையை போட்டு பாட்டு தானே. சரி பாடு பாடு. ஏமா மாலையை போட்டு செய்யறாங்களா? கோழிக்கறி குழம்பு புதுக்கோட்டை மேட்டுப்பட்டி இருக்குல்ல, கொலவப்பட்டி கிட்ட ஒரு மேட்டு
எதையும் இல்ல, மேட்டுப்பட்டி இந்த ஊர் தான். அங்க நான் பழனி குத்தனாரு, பழனி குத்தனாங்க வாயில மண்ணு வந்துட்டு சித்தாளுக்கு ஆள் இல்லைன்னு விளம்பரப்படுத்தி இருந்தாங்க. இந்த ஆள் அந்த வீட்டு போகிட்டு வர்றது இல்லையா, இவனுக்கு ரெண்டு பொண்டாட்டியுமே இருக்கு. மூத்த பொண்டாட்டிக்கிட்டே இருக்கிறோம், இளைய பொண்டாட்டியோ பார்க்கவே மாட்டாங்க. கன்றாவியா இருக்கு, அதான் உனக்கு வேலை கொடுக்கறேன்னு சொன்னாலுக்கு இந்த நிலைமையா என்ன வேலை? என்ன வேலை? நீ தான் சித்தாட கத்துக்கிட்டு சுகர் மாத்திரை போடாம வந்துருச்சோ ப்ரெஷர் நானா அச்சா மடா நானும் பயிர்ப்பு பூரா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பாக்குறேன்னா அது இந்த பிள்ளைகிட்டதான். I think beautiful figure. Okay, okay. Beautiful eyes. Okay, okay. Beautiful nose. Awesome. Beautiful mouth. Beautiful neck. Achha polta. No body. Kya polta ke? Andre magalachi madhi munji eppadutu. Hmm. Odala kuchi madhi odambe kuduthu. Kuduthe? Andha odala kuchila oru pattadaya kattikittu. Kattikittu? O thalaiyil tha. நீ ஒரு பாபிலோனியா தொங்கும் தோட்டம். என்ன தொங்குது எங்க? நீ ஒரு பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம். அப்படியா? நீ ஒரு டெல்லி தாஜ்மஹால். ஒரு பக்கம் பார்த்தா எங்க அக்கா கே ஆர் விஜயா மாதிரியே இருக்க, மாத்தி புன்னகை. இன்னொரு பக்கம் பார்த்தா எங்க அக்கா சாவித்திரி மாதிரியே இருக்க, நடிப்பின் திலகம். இன்னொரு பக்கம் பார்த்தா எங்க அக்கா சரோஜா தேவி மாதிரியே இருக்க. நீ ஒரு நடிப்பின் சிகரம், நீ ஒரு நடிப்பின் கோபுரம், நீ ஒரு நடிப்பின் நிர்மமாடு. என்ன சீப்பு பாப்போம் எங்க இருத்தக செய்யா பண்ணு. என்ன நீ பாட்டுக்கு வந்த சாய்ந்த கோபுரங்கிற, தொங்கும் தொங்கு தோட்டங்கிற, கே ஆர் விஜயாங்கிற, சரோஜா தேவின்ட்டு வா போங்கிற, இதெல்லாம் என்ன தெரியுமா? என்ன யாரெல்லாம்? சுற்றுலா தலம். அப்ப என்னை பார்த்தா அவனுக்கு சுற்றுலா தலமா தெரியுதா? போகலாம் வரலாம் வரலாம், எவனும் பட்டா போட்டுக்க முடியும், போட முடியாதுல, தெரியுதுல. சாயந்தரம் 6 மணிக்கு மேல கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க வாட்சி. ஆமா அது மாதிரி வா போவோம். எங்க அழகா வரமாட்ட? ஏமா 30 கிலோ எத்தனை அழகா தான் இருப்பேன். இதுக்கு பேரு 30 கிலோ இல்ல, வேற என்ன? 1.5 கிராம். ரொம்ப பேசாத. எல்லாம் ஏத்துற நீ அதை ஏன் தொங்க விடாம வச்சு? அது என்னோட இஷ்டம், தொங்க விடுறதும் விடாதது. இஞ்சிய குறைச்சுக்கிட்டியோ? எதையா தொங்க விடல? வா போ. எங்கயா குப்புற? உன் மேல எனக்கு ஒரு இழுத்தக்க சையா. உன் மேல எனக்கு இழுத்தக்க சையாவே வரல. ஏன் வரல? ஏற்கனவே ஒரு இழுத்தக்க சையாவ பண்ணி கொடுத்தா நான் உட்காந்துக்கிட்டு கிடக்குறேன். நீ உட்காந்துக்கிட்டு கிடக்குறதுனாலதான் நிக்க வச்சு செய்வோம்னு வந்திருக்க. என்னத்தை நிக்க வச்சு செய்யற? என்னத்த நிக்க வச்சு செய்யற? ராதா சென்னின்னு எப்படி பேரோட நிக்கிறீங்க? வெள்ளச்சாமின்னு நீங்க எப்படி பேரோட நிக்கிறீங்களோ அது மாதிரி ரெண்டு பேரும் நின்னுகிட்டே பண்ணுவாங்க. நின்னுகிட்டே பண்ணா நல்லா இருக்காதா? சுவாரஸ்யமா இருக்காதியா? உட்காந்து பேசுவோமியா? அதுக்கு பேரு ரகசியமா போயிரு. ஆமா நம்ம நின்னுகிட்டு பேசினா அது 10 பேர் பாக்குறே. மிஸ்டர் பண்ண கூடாது மிஸ்டர் அவர்களே. நான் ஏன் உன்னை விரும்ப கூடாதுங்கற? ஏன் விரும்பறீங்க நீங்க அதே? முதல்ல என்ன காரணம்? காதல். காதல் வேண்டாப்பா, காதல் பண்றேன் பட்ட நம்மள சென்னைக்கு விட்டு போறதுதான் மிச்சம். முதல்ல யாரை நம்ப மாட்டேன். உயிரை கொடுக்கறேன் உயிரை கொடுக்கறேன்னு சொல்லுறது நம்புறீங்களே? அதனாலதான் அந்த உயிரேங்கற புள்ளைய கொடுத்துட்டு எங்களுக்கு தெரியும். உயிரை கொடுக்கறேன் கொடுக்கறேங்கிற எங்க உயிரை கொடுக்கற? பெருசா கொடுத்துட்டு நாங்க அம்மா தாயேன்னு இப்படி பிச்சை எடுக்கறதா மிச்சம். முதல்ல நாங்க ஒதுங்கி போய் இடத்த காலி பண்ணியா? முதல்ல அடாச்சே பேச்சு என்ன பேச கூடாது.
ஆட்டிக்கு தூக்கி ஆத்து போற பட்டம் அவன பை பார்த்து தெரிச்சு போயிட சம்பதம் என்ன கும்பகோணத்துக்கு அவன் போய் குப்பரை படுக்கணும் இங்க குட்டத்தான் எங்க வீக்கு தொக்குமே அவனுக்கு தெரியாது ஆட்டிக்கு தூக்கி ஆத்துல போட்டு ஒரு கால மேல வச்சு ஒரு கால கீழே வச்சு கிழிச்சு சத்தியமங்கலத்துக்கு அனுப்பிச்சு விட்டுறேன் ஞாபகத்துல வச்சுக்க நான் கிழிக்க ஆரம்பிச்சுன்னா ரெண்டு புட்டி வெள்ளச்சாமி குவா குவான் ஆமா நீங்க கிழிச்சு விட்டாலும் அப்படித்தான் இருக்கு முதல்ல என்ன பேசுற வாய்க்கு வாய் அடிக்கிற என்ன வாயில தான் கொஞ்சம் கூட பயம் இல்லாம போச்சு என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது வாயில என்ன உருட்டு யாமிச்சா என்ன மிரட்டு மிரட்டு முதல்ல எல்லாம் தூக்கி போட்டு அமுக்கு அமுக்கு எல்லாம் தூக்கி போட்டு அதுல மிதிக்கிறதுக்கு ஆள் இல்லாம கூட தான் இறங்கி முதல்ல நல்ல வேலை ஊசி குத்தி செத்து போயிடாத எதுக்குன்னு கேக்குறேன் நீ வெள்ள பண்ணியா பிறந்து சாக்கடைக்குள்ள மல்லாக்க கிடந்த மல்லாக்கையா வெள்ளச்சாமி நாயா பிறந்து கரையில பிய தின்னுகிட்டு நீ மல்லாக்க கிடந்தாலும் அவ்வளவு அழகா கிடந்த வெள்ளச்சாமி நாயா இருந்தாலும் உடனே நீ சாக்கடைக்குள்ள கிடந்துட்டு சொன்ன நாய்க்கும் பண்ணிக்கும் காதல் வரவே வரவே வராது இல்ல வரணும்னு நான் சொன்னேன் நான் வராதுன்னு சொன்னேன் உன்னால முடிஞ்சா உங்க நாய் கூட்டத்தை கூட்டிட்டு பண்ணி கூடத்தை கூட பொண்ணு கேட்டுவான்னு சொன்னேன் நான் இங்க இருந்து ஒரு 500 நாயை கூட்டிட்டு பண்ணி கூடத்தை கூட பொண்ணு கேட்டு வந்தேன் பண்ணி கூட்டமெல்லாம் சொல்லி பிடிச்சு என்னன்னு உங்களுக்கு பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு எங்க நாய் கூட்டம் கேட்டுச்சு எதுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் ஒண்ணு கிடைக்கிற விஷயத்துல உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் அது என்னையா ஒண்ணு கிடைக்கிற விஷயத்துல உங்க கூட்டமெல்லாம் கண்டடத்துல கால தூக்கிட்டு அடிக்கிற கூட்டம் எங்க கூட்டமெல்லாம் படுக்கிற இடத்துலயே அடிக்கிற கூட்டம் ஆம்னு சொன்ன அந்த காதல் சோகத்துல செத்து போய் ராதா செல்வியா வந்துட்டேன் நாய் செத்து போய் வெள்ளச்சாமியா வந்துட்டேன் இப்ப என்ன பண்ணலாம் எனக்கு யாருங்க வந்துருச்சு உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் காட்டுல கிடக்குது எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் கடல்ல கிடக்குது உப்பு ரெண்டு என்ன ஐத்திய மையம் மான மகள இல்ல இல்ல ரெண்டு ஒண்ணு சேர்ந்து ஊரியாக்கி பாத்துக்குள்ள நுழையிறது ஊருவாய் ஆக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல வெள்ளச்சாமி உப்பு நீ எலும்பிச்சம்பழம் என் கூட சேர்ந்து நீ நாளா பிறந்துட்டீன்னா நான் மட்டும் தொட்டு வைக்க ஓடியோ சூறுகாயா இருப்பேன் இல்லன்னா எனக்கு வெள்ளச்சாமி உப்பு அப்படி உருண்டு ஓடுனேன் உன்னைய கோயிலு பூஜாரி எடுத்து சூடாயுதத்துல சொரியும் அவர் ஆயுதத்துல குத்துப்பட்டாலும் குத்துப்படுவேன ஒளிஞ்சு உனக்கு நான் வாக்கப்படவே மாட்டேன் அது நாலு சிலியா கிளிக்கிறியான ஒத்த கிளிக்க இங்க தாங்காது நாலு சிலியா எங்க கிளிக்கிற முதல்ல எங்க கிளிக்கிறேன்னு கேட்டேன் கோயிலு பூஜாரி சாமி கிட்ட சொருகு போடுற நீ பக்கத்துல நிக்கிற வெள்ளச்சாமி கிட்ட சொருகு போட மாட்டேன் அவரு மெதுவா தருவாரு நீ வக்க பல நாளும் ஏமாந்து கிடந்தாலும் மாதிரி நீ ஓயாம சொருகுவேன் நான் சரிப்பட்டு வர மாட்டேன் உன் எலும்பு சம்பளத்தோட சாரி இறங்கிருச்சு உன் கூடு குப்பைக்கு போயிரு உன் கூடு குப்பைக்கு போயிடக்கூடாது குடும்பம் நடத்த வா அப்படிங்கிறேன் அப்படிங்கிற என்னப்பா எனக்கு அருமையான ட்ரெஸ் போட்டிருக்கேன் இந்த துணிய நீ நெஞ்சியா இல்ல நெசவாளி அந்த நெசவாளி உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல இத எங்க எடுத்த இது ஜவுளி கடையில எடுத்தேன் ஜவுளி கடைக்காரன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல தெரியாது இது யார்ட்ட தைச்ச டெய்லர்ட்ட தைச்ச டெய்லர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல நெஞ்ச நெசவாளியும் தெரியாது தெரியாது கமிஷனுக்கு மடிச்சு வச்சு வித்தானே கடைக்காரன் தெரியாது அவனையும் தெரியாது தெரியாது உருவம் கொடுத்து வெட்டி தச்சானே டைலர் ஆமா மொத்தம் 3 பேர் சேர்ந்து உனக்கு தெரியாம ஒண்ணு மேல ஏறிக்கிட்டு கிடக்கான் ஏறட்டும் அப்ப என்னப்ப எனக்கு தெரியும் நீ எல்லா நேரத்துல ஏறணும்னா எப்படி உத்தரவாதம் கொடுக்கறது முதல்ல எனக்கு ஆச்சம் வந்த பிற்பாடு இடத்த காலி பண்ண அனாவசி பத்தி பேசக்கூடாது ஒழுங்கா வந்துரு கிடைக்கும் பொழுதே யூஸ் பண்ணிக்க உள்ள போயிட்டு ஐயோ கிடைச்சவனும் போயிட்டான் அப்படின்ட்டு மல்லாக படுத்துட்டு மண்ணலி போட்டுக்கிட்டா 9 ஓட்டையும் அழைச்சு ஆண்டவன் கொடுத்த பொந்து ஒவ்வொரு பொந்துக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கான் என்ன பொந்தியா உங்க அப்பாவும் உங்க தாத்தாவும் சேர்ந்து ராதா செல்விங்கிற புத்த கட்டி வச்சிருக்காங்க அழகான புத்து ஞானமான புத்து அதுக்குள்ள வெள்ளச்சாமிங்கிற பாம்பு நுழைய பாக்குது நீ பாம்பு ஓட்டைய காட்டிட்டு ஒதுக்கிக்க
இது நல்ல பாம்பு இல்ல அண்ணா கொண்டா நீ நுழைஞ்சேனா என் புத்து ரெண்டா புண்டுகிட்டு போக வேண்டியது. புண்டுகிட்டு போனாதாமா ஓட்ட அகலமா கிடைக்கும். என்ன பேச்சு அரோகம். என்ன என்ன ஒரே பொம்பளை நீத ரொம்ப பேசினா வாய புடிச்சிருந்தா கிழிச்சு. நீ வாய புடிச்சதா நீ இப்ப நீ ரொம்ப பிரச்சனை கீழே இருக்கிற கடவாய நானும் கிழிச்சு விட்டு போயிருவேன். ஆசைப்படுறேன் வா போவோம். மேட்டுப்பட்டி பஸ் ஸ்டாண்டு வரியா? மேட்டுப்பட்டி பஸ் ஸ்டாண்டு ஒத்தங்க ஒத்த வரியா? குளாப்பட்டி பஸ் ஸ்டாண்டு வரியா? முதல்ல குமுற வச்சு குமுற வச்சு கும்மி அடிச்சு ஞாபகத்துல வச்சு ஒழுக்கமா பேசு. அடுத்த டூட்டி பாத்துருமா? இந்த இடத்த காலி பண்ணுங்க. முதல்ல நீங்க நான் வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் தொழில கெடுத்தது நீங்க அனாசை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிசினஸ் லேடி என்ன? That is business. பழத்துக்கு பால் வருமாங்கிற பால் வர்ற பழமா விக்கணும். ஒரு காலத்துல பால் இருந்துச்சு கண்ணாடி அந்த குட்டி சும்மா பார்த்து என்ன பார்த்து
கூந்தலைக்கு நல்ல ஒரு ஞானத்தர் நல்ல கால் கொலுச்சு சத்தத்துக்குன்னு பார்த்துக்கிட்டு வடியாம வடி தடின்னு என்ன பாட்டு பாடுற நீங்க முதல்ல என்ன அது பண்றீங்க அஸ்வின் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உழைப்பாளின்னு தெரியணும்னா வடியணும் வேறு உழைப்பு எதை பேசினாலும் தூக்கில் போல் கண்களுக்கு கண்களுக்கு நாடக குழுவுக்கு நாடக வளர்ச்சிக்காக அறந்தாங்கி பத்திர எழுத்தாளர் சந்திரன் மகன் சீனிவாசன் அவர்கள் 100-500 ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார். ஆமா அன்பழிப்பெருத்தர் அன்பு இதயத்துக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்ட ஒளி அமைப்பாளர்கள் சங்கத்தை சார்ந்த ஸ்ரீ முனீஸ்வரன் சவுண்ட் சர்வீஸ் எஸ் குலகாயப்பட்டி உரிமை வை திருமேனி அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பை பெற்றுள்ளார்கள். அன்பை பெற்ற அனைத்து உள்ளங்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் கே இன்ஜினியரிங் கே திருமண மகால் உரிமையாளர் கே பிச்சை குலகாயப்பட்டி ராதாசெல்வி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பை பெற்றுள்ளார்கள். அன்பை பெற்ற அம்பி இதயத்துக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம். நாடக குழுவிற்கு அன்பளி பெருத்த உள்ளத்திற்கு எங்களது நாடக அடியே பாடி வந்த கோடத்தில் ஒழுக்கமா இருந்துக்கா தெரியுது.
நம்மள்கிட்ட மலை இல்ல, சண்டான தனிமை அழகான முக்கிய கருத்துக்கியமா என்ன பண்றியா? தேவையில்லாதா எனக்கு ஏன் சரியாது தெரியலையே. ஒருவேளை நீங்க தான் அந்த பிள்ளைக்கு மாமா வர என் தலையெழுத்த பாத்தியெல்லாம் இந்த போர்ட்டபிள் டிவிக்கு வீட்டு உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. உள்ள கிடக்குற நார்வருக்கும் எனக்கு தான் பிரச்சனை. ஆமா, ஐ லவ் யூ. காதல் வேண்டாங்க. ஏன் காதல்? ஏன் உனக்கு வெறுத்து போகுது? காதலுங்கிற அளவுக்கு காதல் பண்றாங்க மனுஷங்க. காதல்ங்கிற கடப்பார கம்பி உன்னை ஏதாவது செய்ததா? குழி இருந்தாதானே கடப்பாறை தேடும். குழிய மூடிட்டா கடப்பாறையே தேவைப்படாம போயிரு. கர்ம சண்டாளம் என்று சொல்லக்கூடிய அந்த குழி என் கண்ணை பாத்தி விட்டவர். உன் கடப்பாறை என் உயிரை வெறுத்து விட்டது. அதை இதையும் வெறுத்து விட்டால் சிவலிங்கம் எப்படி அடி உருவாகும்? நீ பெரிய என்ன இலக்கிய முறைப்படி காதல் காதல் வேணும். எப்படிப்பட்ட காதல்? உங்க காதல சொல்லு.
பண்ணுவோமா? மிஸ்டர் வெள்ளச்சாமி ராதாச்செல்வியை கல்யாணம் பண்ணி கடைசி கையை கீய விட மாட்டீங்களே? நான் என்ன கையை விடுவதற்கு? நான் என்ன மாட்டு வைத்தியரா? வேற என்ன உள்ளே கண்ணு இருக்க பாப்பு. ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் ஆடுதே, ஆடாத காதல் இன்பமெல்லாம் அகஸ்டினா கொக்கோ மது மற்றும் கீழையூர் ரிஜி சுரேஷ் கருப்பையா இவர்கள் சார்பாக ஆல்ரவுண்ட் இசை தொண்டர்கள் டான்ஸ் மாஸ்டர் அருளவர்களுக்கு ₹51 அன்பு மாமா அவர்களுக்கு அன்பளிப்பளித்த அன்பு சகோதரர் அனைத்து அனைவருக்கும் மாமா அவர்கள் சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துக்குமார் நினைவாக பெண்ணாவல்குடி நண்பர்கள் எனக்காக ₹51 அண்ணனை மறக்கவே முடியாது. பெற்ற ஒரு ஆறு நண்பர் இறைவழி சொல்வதற்காக Yeah.
Thank you.